ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம பீடிஎஸோட மீம்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரே ஒரு லைக் போட்டுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பிகாஸ் வந்து இந்த மீம்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டு நீங்கள் சென்ட் பண்ண மீம்ஸ் தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அந்த வந்து மீம்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றிகள் ஓகே டக்குன்னு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதோடைய ஃபர்ஸ்ட் மீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ யூ நோ திஸ் டீம் நேம் என்னது வீ குக்கு சி சாரி வீ கி ஐயோ ஜிம்னு ஜே கே இவங்கிற ஆக்சுவலி வந்து இது எந்த டீம்னு தெரியுதா டீம் ராக்கெட் பார்த்தீங்களா மண்டை கலர்லேருந்து க போட்டிருக்க சட்டு கலர் வரைக்கும் சேமாக இருக்குது வெல்கம் பேக் டீம் ராக்கெட் நெக்ஸ்ட்டு ஐ ஆம் ஜஸ்ட் லீவிங் திஸ் ஹியர் என்னடா இது ரெண்டு பேர் போட்டிருக்க சட்டையும் ஒரே மாதிரி இருக்குது ரெண்டு பேர் மைக்கும் ஒரே மாதிரி இருக்குது ரெண்டு பேருமே ஒரே மாதிரியே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பேங்க்டண்ட் டிஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இருந்துட்டு நம்ம ஹைபர் கம்பெனியோட சிஇஓவாக கண்டிப்பாக நம்ம தான் இருப்பார்னு நினைக்கிறேன் இந்தலாம் பார்க்கும் போது இவங்களோட முக ராசி எப்படி எப்படி நெக்ஸ்ட்டு பிடி சாரி மாம் இஃப் தேர் இஸ் எனி திங் டு யூ நோ அபவுட் பிடிஎஸ் எஸ்ஸு மீ யா தர் இஸ் ஃபோன் நம்பரு மாமு மீ ஆமாம் நமக்கு பிடிஎஸ்ல இருக்க எல்லாரை பற்றி எல்லாமே தெரியும் பட் அவங்க ஃபோன் நம்பர் மட்டும் தான் தெரியாது அவங்க அம்மா போயிருங்களேன் அடிங்க தொடப்ப நாயே அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கை போட்டுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வீவர் சேஞ்ச் த ப்ரொஃபைல் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வீயோட ப்ரொஃபைலை வந்து வியூவர்ஸ் ஆப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டயாங் பாருங்களேன் வேர் இஸ் எங்டன் தம்பி நீ அந்த எங்டனை வச்சுக்கிட்டு வர வர ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கிற பற்றியா நீ பண்ணுற அளப்பிற வியூவர்ஸ்க்கே புரிய பிடிக்காம தான் டே நீ என்ன வேணா பண்ணுற நான் ப்ரொஃபைலை மாற்றன்னு மாற்றிட்டாங்க இப்போ பாரு ப்ரொஃபைல் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு மீ எவ்ரி டே அட் எ ரேண்டம் டைம் ஆக்டர் ஜின் ஆக்டர் ஜின் உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா நம்ம ஜின்னு வந்து ஒரு சின்ன ஷார்ட் டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆக்ட் பண்ணியிருந்திருக்காரு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அந்த டாக்குமெண்ட்ரி வந்துட்டு நம்ம சேனலில் நான் வேணா ரிவ்யூ பண்ணுறேன் நீங்களாம் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரியும் நான் வேணா உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறேன் நெக்ஸ்ட் என்னது வென் யூ கோ டு ஸ்கூல் நத்திங் ஹேப்பன் டு யூ மிஸ் த டே மேக்ஸ் டீச்சர் ஆப்சென்ட்டு எட்டு திரவசர் எட்டு ஃபைட்டு பிடிஎஸ்ஸோட ஸ்கூல் கேஃபே நோ ஹோம் ஒர்க்கு ஆமாம் நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் இருப்போம் பார்த்துருக்கீங்களா அன்னைக்கு தான் இந்த எல்லாமே நடக்கும் அப்போ தான் வந்து பிடிஎஸ் வந்து புதுசாக சாங் வரும் அப்புறம் வந்து வீட்டில் சண்டை வரும் மண்ட உடையும் எல்லாம் அப்போ தான் நடக்கும் ஐயோ என்ன பண்ணுறது நெக்ஸ்ட்டு சிங்குலாரிட்டி ஹை சிக்னாரிட்டி ஹை பிளாரிட்டி ஜிமினாரிட்டி யோகினாரிட்டி அட கடவுளே ஒரே ஒரு சோலோ ஸ்டே இல்லைல்ல ஒரே ஒரு சோலோ ஆல்பம் தான் மிச்சம் இருக்க மூணு பேரோட லைஃப் டோட்டல் டேமேஜ் இதில் வந்து எனக்கு சுகா போட்டிருக்க மூஞ்சு இருக்க மாஸ்க்கை பார்த்தா சிப்பு சிப்பாக வருது என்ன சார் சில்வர் மாஸ்க் எடுத்து போட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க நெக்ஸ்ட் டயாங் அண்ணா நீங்கள் நான் வந்து போயிட்டு வர வரைக்கும் எங்க பார்த்துக்குறீங்களா நம்மளோட சுகா இருந்துட்டு ஓகே எங்கடா எங்கிட்டன்னு மண்டையில் அடை எங்கிட்டனை பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருக்கிறாரு கட்டி போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு வச்சிருக்கிறாரு எங்கேயாவது நவுந்த தலையை திருப்பி வந்துருந்துச்சிக்கி அப்படின்ட்டு இவர்கிட்ட எங்கிட்டனை விட்டதுக்கு எங்கிட்டனை வீட்டிலே வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுந்துருக்கலாம் பாவம் தான் நாய் நெக்ஸ்ட்டு மீ அண்ட் மை ஸ்குவாட் கோயிங் டு சவுத் கொரியா ஆஃப்டர் செல்லிங் அவரி கிட்னி ஆர்மி புளிங்கோ எப்படி நடந்துட்டு போகிறாளுங்க பாருங்களேன் சிங்கமன்று புறப்பட்டது சவுத் கொரியாவுக்கு ஒற்றை கிட்னியை எடுத்துக்கொண்டது கடைசியில் கிட்னியை விற்று தான் சவுத் கொரியா போகணும் போல கிட்னி எழுத்தா கூட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தான் தேரும் மிச்ச காசுக்கு என்ன பண்ணுறது சரி ஃப்ரெண்டு தான் விற்றுற வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு தோஸ் ஹூல் பாய் ஃப்ரெண்ட் ஹூ வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் டு அரைவ் தட் ஹீ கேன் டீஸ் ஹர் என்னடா இது எவ்வளோ அழகான பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் நமக்கு நடக்கும் ரைட்டர் ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லையா கடைசி வரைக்கும் மொட்டை மொட்டைப்பில் தான் போகல சரி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஹூ வாஷ் கார் சோ செக்ஸி இதில் யாரோட கார் வந்து ரொம்ப ரொம்ப செக்ஸியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆரமோட கான் கார் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் கேட்கலாம் எப்படி நீ வீயை விட்டேன்னு ஏன்னா நான் வீன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் கட்டையை தூக்கிட்டு வந்துடுவாளுங்க வி வந்து உன் எக்ஸ்பாய் ஃப்ரெண்டு தெரிஞ்சிச்சா அப்படின்ட்டு அதனால தான் நான் காம்படிஷனே இல்லாத இடமா பார்த்து போயிட்டேன் நெக்ஸ்ட்டு ஜே ஹோப் தர் இஸ் ஏ பக் இயர் பீடிஎஸ்ஸு ஏ பூச்சி பூச்சி பூச்சே பக்கு ஓ இன்னைக்கு என்னோட பர்த்டே வா ஆர்மி ஆமாம் எப்படி பக்காகிறது செத்துரு போய் செத்துட்டு அடுத்த ஜென்மம் எடுத்து வா அடுத்த ஜென்மத்திலேயாவது உனக்கு ஓலை நல்லா வருதான்னு பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற அப்படின்னு ஒரு பல டைலாக் இருக்குல்ல அந்த டைலாக் தான் இந்த இடத்துல நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு த ஃபோட்டோ பார்பர் ஆன் த வால் அதாவது ஃபோட்டோ பார்பர் இருந்துட்டு ஃபோட்டோ வந்து அப்படி ஒட்டியிருந்துட்டு பார் அவர் எப்படி கட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கட் பண்ணி விடுவாரோ நீங்கள் சொன்னது நூத்தனை ஒரு வார்த்தை உண்மை தம்பி அதுவும் நம்ம ஜேகேவோட கட்டை பார்த்தீங்களா என் தம்பி ஜேகே என்ன கட்டு போட்டால் அழகுதாயா அழகுக்கே அழகு பேரழகு சூஜூ சூஜூ தம்பி என்ன பண்ணிட்டுருக்கீங்க இங்கே ஓவராக தான் பண்ணுறேன் சரி விடுங்க நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு எனக்கு வந்து கல்யாண கல்யாணம்னு ஆச்சுன்னா எனக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா ஜின்னோட லெவலு ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையே அதான ஜின் அதான் உங்களுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையே அண்ணா உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை ஜின் அண்ணா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்காக நல்ல பொண்ணு உங்களுக்காகவும் ஜேகேக்காகவும் நல்ல பொண்ணை நான் இங்கே தமிழ்நாட்டில் பாட்டு வச்சுருக்கேன் வந்தீங்கன்னா தங்கச்சி வந்து உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணத்தை கட்டிடுவேன் எப்படி ஐடியா நெக்ஸ்ட்டு வென் யுவர் ஃப்ரெண்டு மேக் யூ ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டூ இயர் க்ரஷ் த குரூப் ஃபோட்டோ ஆஹா நம்ம க்ரஷ்ஷு பக்கத்துலையா சீரீஸாக வந்து இதை பார்க்கும் போது அப்படி தான் இருக்கும் நம்ம பின்னாடி நம்ம க்ரஷ் இருக்கும் முன்னாடி வந்து நம்ம இப்படி இப்படி இந்த வெட்டிங் ஃபோட்டோ மாதிரி இருந்துச்சுன்னா ஜேகே சிரிக்கிற மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களுமே சிரிப்பாங்க இதை வந்து அப்போஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது சீரீஸாக இந்த மீம் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆயிரத்துக்கு தொள்ளாயிரம் சதவீதம் உண்மையான மீம் நெக்ஸ்ட்டு கிர மீ ஹாய் கிரஷ ஹே டு யூ நோ பீடிஎஸ் யூ மீன் தோஸ் சைனீஸ் பாய்ஸ் அப்படின்னு சிரிக்கிறது மீ கிளியர் சாட்டு ப்ளஸ் ரிப்போர்ட்டு ப்ளஸ்ஸு ரிப்போர்ட்டு ரிப்போர்ட்டு ப்ளஸ் பிளாக்கு டெலிட் த நம்பர் ப்ளஸ் சானிட்டரிங் த ஃபோனு திஸ் பர்சன் டஸ் நாட் எக்ஸஸ்டிங் மீ டு மீ அதான் எனக்கு க்ரெஸ்ஸாக இருந்தாலும் கொரியாக்காரன் பொண்ணு கின்னு சைனான்னு மட்டும் சொன்னி பாடுறா மூக்கு முறை எல்லாம் பேத்து விடுவோம் க்ரஸ்ன்னு கூட பார்க்க மாட்டோம் நெக்ஸ்ட்டு டீச்சரு நேம் த அதாவது உலகத்தில் ஏழு அதிசயத்தோட பேர் என்ன ஆனதாஜ்மஹால் ரெட் ஃபோர்ட்டு மீ கிம் நம்ஜின் கிம் சப்ஜின் மின்யூ மீ சாமோ சா பாக்ஜி மீ கிம் டயா ஜாஜாங்கு பிடிஎஸ் டீச்சரு அப்படிங்க மீ பூவர் மீ டீச்சர் நான் கரெக்டாக தான் டீச்சர் சொன்னேன் ஆமாம் டீச்சர் நீங்கள் வந்து உலகத்தில் ஏழு அதிசயம் எதுன்னு கேட்டீங்க அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் அந்த பொண்ணு இந்த பொண்ணோட ஏழு அதிசயத்தை அவன் கரெக்டாக தான் சொல்லணும் டீச்சர் உங்களுக்கு வந்து கேட்க தரல நீங்கள் தான் தப்பு இதில் நெக்ஸ்ட்டு டீச்சரு இந்த கடலோட கலர் என்ன அப்படின்னு கேட்டால் ஆர்மிஸ்லேருந்து பர்ப்பிள்னு சொல்லுவாங்களாம் பிளங்க்லாம் இருந்துட்டு பிங்க்குன்னு சொல்லுவாங்களாம் காட் செவன்லாம் க்ரீன்னு சொல்லுவாங்களாம் ஒன்ஸ் அதாவது வந்து ட்வைஸில் இருக்காங்களா அந்த ஃபேண்டம் வந்து ஆப்ரி அப்படின்னு சொல்லுவாங்களாம் எல்லாஸ் இருந்துட்டு ஒன்றும் இல்லைங்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அதான் சொல்கிறாங்க டீச்சர் அனதர் ஸ்டூடெண்ட்டு என்னடா முடிக்கிறாங்க அதான் நான் யாருக்கிட்ட ஃபேண்டம்டா அப்புறம் நெக்ஸ்ட்டு பிடிஎஸ்ஸு வேரிங் ஹேண்ட் காஃப்ட் டாக்கிங் அபவுட் பார்ட்டி அண்ட் த ஹிப் ட்ரெஸ்ட்டு ஆர்மி ஆர்மிழ் திஸ் இஸ் அண்டர் எயிட்டீன் ப்ளஸ்ஸு ஆஹா பிடிச்சிட்டாளுங்கடா லெஜென்ட் மீம் அதான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்னடா நல்லா போயிட்டுருக்கு நம்ம சேனலில் அப்படின்ட்டு அங்கே ஒரு கமாண்டில் அந்த ஒரு பொண்ணு கதர்னதுக்கப்புறமும் நீங்கள் லெஜன்ட்டு மீம் எடுக்கிறீங்கன்னா உங்களால் எந்த செருப்பு கொண்டு அடிக்கிறதுன்னு எனக்கு தெரிலடி எனக்கு சரி விடுங்க பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதாவது வந்து இது என்ன நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் க்ராங் ஒன் அப்படிங்கிறது ஆக்சுவலி அது வந்து ஒரு வேர்டா அந்த வேர்டை வந்துட்டு எஸ்எம் கம்பெனி இருந்துட்டு ஒரு லோகோ மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க எல்லா எம்பியிலேயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆஸ்பால் யூஸ் பண்ணிக்காங்க என்சிடி எக்ஸோ அதுக்கப்புறம் என்சிடி ட்ரீமு நெக்ஸ்ட்டு வந்து டியோ கிட்டே வராரா ஆக்சுவலி வந்து இந்த டியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் அண்ட் கிங்கு இப்போ நம்ம சுகாவியும் டியோவிங்க ரெண்டு பேர்த்தையும் தான் இருந்துட்டு வந்து கிங் ஆஃப் ஸ்வாக் குயின் ஆஃப் ஸ்வாக்னு சொல்லுவாங்க இந்த மொத்த கேப் ஆப் இண்டஸ்ட்ரிலுமே இருந்துட்டு பார்த்து பயப்படுற அதாவது ஃபேண்டமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஐடல்ஸாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்து நடுங்கிற ரெண்டு பேர்சன்ஸ் ஆவேஜில் வந்து ரெண்டு பேர்சன்னால் ஒன்று டியோ இன்னொன்று சுகா இவங்க ரெண்டு பேரையும் பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துட்டு அது அடுத்தது வருதான் இவரை தான் வந்து போட்டு தாக்கிறதுக்கு அந்த வெப்பன் எடுத்துக்கிட்டு வருதான் ஆல்ரெடி டியோ கத்தியை வச்சு நிற்கிறாரா நீ வாய நீ உள்ள வா உனக்கு இருக்குது அப்படின்ட்டு ஓகே நெக்ஸ்ட் மீம் பார்த்துடலாம் ஐ வாண்ட் டு கிட்னாப் ஹிம் ஐ வாண்ட் ஹீம் ஐ வாண்ட் டீம் அப்படின்னு அந்த பூனைக்குட்டி போகுது ஜேகே பக்கத்தில் வந்தோடனே இல்லை இல்லை பரவாயில்ல அந்த பையனோட ஓனர் பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்கிறாரியா இப்போ வேணாம் இன்னொரு நாள் வந்து தூக்கலாம் நீ எத்தனை நாள் கழிச்சு போய் தூக்குனாலும் தங்க பூனைக்குட்டி என்றைக்குமே என் தம்பி வந்து ரொம்பவே டேஞ்சரான ஆள் தான் நீ யாரை வேணால் தூக்கிட்டு போய் என்னை கூட தூக்கிட்டு போய் என் தம்பி கேட்க மாட்டான் பட் நீ வந்து அவன் சோல்மேட்டை தூக்குனா சச்சி செஞ்சு விட்டுருவான் என் தம்பி எப்படி நெக்ஸ்ட்டு ஹீஸ் த கை ஃப்ரம் த மேக்ஸ் புக்கு ஹூஸ் பையிங் டுவெல் தௌ டூ ஹ டூ தௌசண்ட் வாட்ரு மெலன்னு சொல்கிறாளுங்க பாருங்க என்னென்ன சொல்கிற எடிட் பண்ணுறாளுங்க நெக்ஸ்ட் என்னது ஆர்மி கால் ஹாஸ் த பேபி மீன் இன் வல்டு த பேபி என்னடா பயம் ஒவ்வொன்றும் பெருசு பெருசாக பயங்கரமாக இருக்குது ஏங்க இது ஆன் ஸ்டேஜ் பேபிங்க இது இது இந்த பே இதை வந்து நாங்கள் பேபின்லாம் சொல்ல மாட்டோம் நாங்கள் ஆன் ஸ்டேஜில் கீழே க்யூட்டாக ஒன்று விளாண்டுட்டுருக்கோம் பார்த்திங்களா நாங்கள் அதை தான் பேபின்னு சொல்லுவோம் இதுங்களாம் பேபின்னு சொன்னால் வாய்க்கு நான் அப்படியே வாய் இழுத்து தைச்சிடுவாங்க அவங்களே என்ன சொன்னேன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு மீ சோலோ ஸ்டாண்ட் ஐ டோன்ட் லைக் ஜிம் இன் ஓட்டி செவன் ரிமெம்பர் த வேர்டு எக்ஸ்க்யூஸ் மீ என்ன போட்டு அடித்து மிதித்து விட்டா போட ரைட்டு யாருக்கிட்ட வேணால் வச்சுக்கோங்கடா இந்த உலகத்தில் ஆனால் இந்த ஜிம்மின் கிட்ட மட்டும் வச்சுக்காதுங்க அதுவும் இந்த ஜிம்மினோட சப்போட்டஸ் கிட்டலாம் வச்சுக்கவே வச்சுக்கூடாது வச்சு கிழிச்சு விட்டுருவாளுங்க எல்லாத்தையும் அவ்வளோ பயங்கரமான ஆளுங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆரம்பித்துட்டு ஷுகா டு யூ நோ வாட் ஏ கேர்ள் ரிஜெக்ட் ஜிமின் பிகாஸ் ஆஃப் ஹைட்டு ஜிம்மின்னு அண்ணா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு டிவி நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு இன்ச்சா இல்லை வந்து நாற்பது இன்ச்சு டிவி வாங்குவீங்களா பதினஞ்சு இன்ச்சு டிவி இல்லைன்னா நாற்பது இன்ச்சு டிவி ஆனால் அதோடய ரிமோட் வந்து வெறும் ஏழே இன்ச்சு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே ஆரம் வந்துட்டு ஷாக் ஷாக் ஜங்குசம் ஜிம்மின்னு சுகா என் வளர்ப்புடா லெஜண்ட்டு புரிஞ்சிருந்துருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் டைம் ஃப்ரம் த பாஸ்ட்டு என்னது அழகாக குழந்தை வந்து லாலிபாப் இருக்கு டூ டைம் ஆஃப் ஃப்ரம் த பாஸ்ட்டு ஆ இந்த பையனா ரொம்ப பயங்கரமான பையங்க ரொம்ப சக்கரதியாக இருந்து ஓகே நெக்ஸ்ட் மீன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு யோகின் ஃபார் தி இஸ் மை லைஃப் ஐ அம் டால் எடுதன் ஆரம்மு கடைசியில் எப்படியோ வந்து நம்ம ஆரம்ப விட ஹைட்டாக ஒரு மனுஷன் இருக்கிறாரியா எது ஆரம் பொம்மை கூட பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் ஹைட்டு ஹைட்டு தானே பொம்மை இருந்தாலும் அது ஆரம் தான் நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டு ஆஹா ரெண்டு பேர் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரியாலிட்டி ஆஃப்டர் வெட்டிங் என்னடா ஜே ஹோப்பு என்ன என் தம்பி பின்னாடி எட்டி ஓன்னு உதைக்கிறாரு எப்பா ஜே ஹோப்பு ஐ ஜே ஹோப்பு எனக்கு அண்ணா அண்ணா ஹோப்பே என்னென்னா பண்றீங்க தம்பியை உதைக்கிறீங்க அண்ணா உதைக்காதீங்கன்னா ப்ளீஸ்னால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இருந்துக்கிட்டு பிஃபோரு சிக்ஸ் ஷாம் ஷாம்பு ஆஃப்டரு சிக்ஸ் ஷாம் ஷாம்ப்பு ஆனால் ஒன்று தெரிஞ்சு போச்சு என் தம்பியை வச்சு நல்லா செய்யணும்னு செய்கிறீங்க தெரிஞ்சுக்கிங்க இங்கே பாருங்கள் மீம் கிரியேட்டர்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன் என் தம்பி இப்பெல்லாம் ஓவராக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் போய்ட்டு என்னோடய நாத்தனார்கிட்ட சொல்லிவிடுவேன் அப்புறம் என் நாத்தனார் வந்து கட்டையை கொண்டே வந்துடுவாங்க என்ன தைரியம் இருந்தால் என் ஹஸ்பண்டை வச்சு இப்படிலாம் மீம்ஸ் போட்டேன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என் நாத்தனார்லாம் பயங்கரமான விழுங்க நெக்ஸ்ட்டு BTS during டியூரிங் uh, BTS பி vlog அது என்னமோ தெரில ஜெயஹோப்பை லாஸ்ட்டு டிக்கெட்டு ஜெயஹோப்பை வீட்டில் தூக்கிட்டு வந்துச்சுக்குவேன் ஜிம்மின் லாஸு சூட் ஒன்றும் பண்ண மாட்டான் ஆரம் லாஸ்ட்டு பாஸ்போர்ட்டுனா ஆரம்ப கொண்டு வந்து கடத்தி வச்சுருவேன் லாஸ் இம் அவனையும் அவன் மறந்துட்டானா ஒன்றும் கிடையாது வீட்டில் கூட்டிகிட்டு டைம் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிடணும் வேலை எப்படி நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஹார்ட் be the ஃபேன் கேர்ள் பிகாஸ் ஐ நோ தட் ஒன் டே யூ வில் ஃபைண்ட் your லவ் அப்படின்னு ஆர்மி இருந்துட்டு சொல்லியிருக்காங்க ஜேகே கிட்ட அதுக்கு ஜேகே வந்து சொல்லியிருந்திருக்காரு அதே மாதிரி ஐடலாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு நாள்னா ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸை வந்து நான் பிரேக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு அதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்மி இருந்துட்டு இன்றைக்கி இல்லைனா அது என்றைக்கா நீங்கள் ஒரு நாள் மேரேஜ் பண்ணிக்குவீங்க அன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்குன்னு சொன்னதுக்கு நம்ம ஜேகே சொல்லியிருக்காரு ஆமாம் நான் நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணுறனோ அன்னைக்கு வந்து நான் லட்சக்கணக்கான பொண்ணுங்களோட மனசை வந்து நான் உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஈக்குவலாக எமோஷன் கொடுத்துருக்காங்கப்பா மேட்ச் இட்ரா பக்கத்தில் இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்ன தம்பி எக்ஸ்ட் என்ன தொடப்புக்கட்டை வச்சு நின்றுட்டு மாம் கோ ஸ்டாண்ட் ஆன் த டேபிள் அண்டு கிளீன் த ஸ்பைடர் வெப்சு மீ யாடா கடவுளே ஆக்சுவலி இருந்துகிட்டு இது அந்த இந்து சொல்லுவாங்கல்ல அந்த டேபிளில் ஒரு குச்சை பால் பாலாக இருக்க வச்சு குத்தி விளையாடுறது அது அதில் வந்து தொடப்ப கட்ட மாதிரி ஃப்ரேம் பண்ணி எப்படி எப்படிலாம் எடிட் பண்ணியிருக்காளுங்க பாருங்கள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை எனக்கே கஷ்டமாக இருக்கும் அவன் நிலைமைய நினச்சா நெக்ஸ்ட்டு டீச்சர் ஒய் டி டியூ டூ இயர் ஹோம் இருக்குது மீ பிகாஸ் ஹோம்ஒர்க் ஈ கொல்லும் ஆஃப் ஆஃப் மை எனர்ஜி வேஸ்ட் ஆன் ரேண்டம் நாலேஜ் டீச்சர் மீ பார்த்துமா எக்ஸாமில் ஃபெயிலியில் போட்டுற போகிறாங்க நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட்டு ஜேகே ஜங்கு கேப்ஸு அதுக்கப்புறம் வந்து ஜிம்மின்னு மீ மை ஃப்ரெண்டு என்ன எதாவது தின்னு தின்னு தொப்பை போட்டுருச்சா சரி பரவாயில்லை விடுங்க நம்ம ஜிம்முக்கு போய் தொப்பையை குறைச்சிடலாம் நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு ஐஎம் ஹாட்டர் ஐஎம் ஹாட்டர் ஐஎம் ஹாட்டஸ்ட்டு மீன் வேர்ல்டு சூரியன் எஸ் ஐஎம் த ஏர் கண்டிஷ்னரு அட கடவுளே இல்லை சூரியன் அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கங்கிறது அவங்களுக்கு புரியல நம்ம ஏன் மேட்சை ட்ரா பண்ணிடக்கூடாது நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ஹாட்டானவங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் எப்படி சமாளித்தேன் நெக்ஸ்ட்டு தே டோன்ட் வரி ஒன் டே யூ ட்ரீம் வில் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பி மேரேஜ் அதாவது ட்ரீம் இருந்துட்டு மேரீட் மை பையஸு இன் மைக்கு ரீப்ளேஸ்டு யங்டன்னு வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை சரியா வாய்ப்பில்லை முழிச்சுக்கோ முடிஞ்ச அளவுக்கு முழிச்சுக்கிட்டு பொழச்சிக்கோ நெக்ஸ்ட்டு ஓ சாரி நெக்ஸ்ட்டெல்லாம் கிடையாது இதோட வந்து இந்த மீம்ஸ் ரிவ்யூ கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் நம்ம ஜின் வந்து அந்த ஷார்ட் டாக்குமெண்ட்ரி பண்ணார்னு சொன்னார்ல அதாவது அந்த ஷார்ட் டாக்குமெண்ட்ரி மூவி வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து நம்ம சேனல்லே வந்து அவங்க பண்ண டாக்குமெண்ட்ரி மூவிஸ் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணி போடுறேன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கடா ஓகே பாய் டாட்டா சியூ லேட்டர்